சென்னை புனித ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்தில் முதல் நாள் சுதந்திர தின நிகழ்ச்சி தற்பொழுது ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. 78வது சுதந்திர தினம் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்படும் நிலையில் தற்பொழுது சுதந்திர தின ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், தற்பொழுது சுதந்திர தின ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எத்தனை நாட்கள் இந்த ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது? இதுகுறித்தான விவரங்கள். 15ஆம் தேதி நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் இன்று சென்னை புனித சார்ஜ் கோட்டை கொத்தளத்தில் முதல் நாள் சுதந்திர தின ஒத்திகை நிகழ்ச்சியானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. 78வது சுதந்திர தின விழா ஆகஸ்ட் 15ஆம் தேதி நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்படக்கூடிய நிலையில் சுதந்திர தின நிகழ்ச்சியாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தேசிய கொடியை ஏற்றுள்ளார். இதற்காக இன்று மற்றும் 9ஆம் தேதி அடுத்து வரக்கூடிய 13ஆம் தேதி ஆகிய 3 நாட்கள் சுதந்திர தின ஒத்திகை என்பது சென்னை கோட்டை கொத்தளத்தில் நடைபெற இருக்கிறது. தலைமைச் செயலகம் அமைந்திருக்கக்கூடிய காமராஜர் சாலை முதல் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. சுதந்திர தின நிகழ்ச்சியில் முதலமைச்சரை காவல்துறை அணிவகுப்புடன் அவரது இல்லத்திலிருந்து அழைத்து வருவது போன்ற ஒத்திகை மேற்கொள்ளப்பட்டது. அதனைத் தொடர்ந்து போலீசார் அவர்களுக்கு முதலமைச்சருக்கு அணிவகுப்பு மரியாதை செய்யக்கூடிய அந்த நிகழ்வுகள் நடைபெற்றது. சுதந்திர தின விழா ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற நேரத்தில் நேப்பியார் பாலம் முதல் போர் நினைவு சின்னம் வரை உள்ள காமராஜர் சாலை, போர் நினைவு சின்னத்திலிருந்து இந்திய ரிசர்வ் வங்கி சுரங்கப்பாதை, வடக்கு பகுதி வரை உள்ள ராஜாஜி சாலை மற்றும் கொடிமர சாலை ஆகிய சாலைகளில் வாகன போக்குவரத்து என்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஒத்திகை என்பது 9ஆம் தேதி அடுத்து 9ஆம் தேதி மற்றும் 13ஆம் தேதி வரைக்கும் நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது. பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.